ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஊரக வளர்ச்சி துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 11 விதமான பதவிகள் அறிவிச்சிருக்கிறாங்க, 33 கடிதங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி எனக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பிப்ரவரி 2022. இதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம் வாங்க. அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த இணையதளத்தோட லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோவுக்கு கீழே இந்த இணையதளத்தோட லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாவட்ட வாரியாக பார்த்தீங்கன்னா அப்பியூன் பதவிக்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறையிலிருந்து வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, அதுக்கடுத்த ஆய்வக உதவியாளர் நூலகர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, அஞ்சல் துறையில் பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, பர்மனன்ட் ஜாப்பு தான், 10ஆம் வகுப்பு பாஸ் ஆனவங்க விண்ணப்பிக்கலாம். தமிழ்நாடு அரசு கூட்டுறவுத்துறையிலேருந்து பார்த்தீங்கன்னா நிரந்தரமான பதவிக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க, அது தமிழக அரசில் பார்த்தீங்கன்னா சமையல் உதவியாளர் பதவிகளுக்கு அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் பார்த்திங்கன்னா நமது வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு எங்கேருந்து வெளியிட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ், இது எந்த அமைச்சகத்தின் கீழ் வரும்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கேட்டுங்களா. டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ரூரல் டெவலப்மெண்ட்டு, ஊரக வளர்ச்சித்துறை. ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால் பவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஒர்க்ஸ் ஒரு போஸ்ட்டு, ப்ரோக்ராம் ஆஃபீஸர் ஒர்க்ஸ் என்ஆர்எம் ஒரு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஐஇசி 3 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஒர்க்ஸ் செக்யூர் 2 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ரிசர்ச் ஒரு போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் கெப்பாசிட்டி பில்டிங் சிஎஃப்பி பிஎஃப்டி ஹெச்ஆர் 6 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் டைம்லி பேமெண்ட் எம்ஐஎஸ் அண்டு டிபிடி 5 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஃபைனான்ஸ் 2 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் பிளானிங் அண்டு மானிட்டரிங் சிபிஜிஆர்ஏஎம் 3 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் ஜியோ எம்ஜிஎன்ஆர்இஜிஏ ஜிஐஎஸ் 3 போஸ்ட்டு, ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சோஷியல் ஆடிட் அண்டு ஓம்புட்ஸ் பர்சன் 6 போஸ்ட்டு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 33 போஸ்ட் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஒவ்வொரு போஸ்டிங் நேரம் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் போஸ்ட்டு, அதுக்காக சேலரி வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்த பதவிகளுக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா அவர்கள் கொடுத்துருக்கிற இணையதளத்தில் சென்று இதற்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். அதற்கான லிங்க் பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடியோக்கு கீழே அதற்கான லிங்க்கை மென்ஷன் பண்ணுறேன், போய் விசிட் பண்ணி பார்த்துக்கிடுங்க. ஸோ இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா 10 பிப்ரவரி 2022. விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் வந்து கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு வேலைவாய்ப்பு வீடியோ சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி.